தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், அவர் எப்படி இறந்தார், உண்மையிலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது பள்ளியில் இருக்கிற நிர்வாக தரப்பினரால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா, அப்படி அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அவர் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கின்ற அந்த காட்சி ஏன் இதுவரையில் வெளியிடப்படவில்லை? தற்போது கூட அவர் வகுப்பறையிலிருந்து நடந்து செல்வதாக ஒரு காட்சி வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அவராகவே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அவராகவே மாடியிலிருந்து குதிக்கின்ற காட்சி அங்கு கழிவறைகளை தவிர அந்த பள்ளி வளாகத்திற்குள் எல்லா ஆங்கில்களிலும் சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த சிசிடி காட்சிகளை காவல்துறை கண்டுபிடித்து வெளியிட்டு உண்மைத்தன்மையை நாட்டு மக்களுக்கு விளக்கியிருக்க வேண்டும், இந்த உறவினர் தாய் தந்தையார் உள்ளிட்ட உறவினர்களுக்கு விளக்கியிருக்க வேண்டும். அதையும் அவர்கள் முறையாக செய்யவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பள்ளிகளை அரசுடைமை ஆக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பெண் பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்படும். போர்க்கால அடிப்படையில் இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மையை நம்முடைய தமிழக அரசின் சார்பாக, அரசு செய்தித்துறையின் சார்பாகவோ இதில் நடந்த ஏ டு இசட் அனைத்து நிகழ்வுகளையும் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.